உங்கள் சிந்தனையின் மிகப்பெரிய ரசிகன் நான். உங்கள் சிந்தனை ரொம்ப முக்கியம். உங்கள் அக்கறை ஒரு சகோதரனை போல் இருக்குது. எங்கள் மேலே வச்சுருக்க அக்கறை வந்து அது இன்னும் பரவணும்னு ஆசைப்பட்றேன். வெறும் படித்த புரிந்த ரொம்ப சின்சியரான வட்டத்தை தாண்டி உங்கள் பேச்சு இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கணுங்கிறது என்னோடய வேண்டுகோள். அது போய் சேரணும். ஏன்னா இது நீங்கள் என்ன ஆனாலும் என்னை தப்பாக நினைக்க மாட்டேங்கிற நம்பிக்கையில் நான் அதை பேசுகிறேன். எல்லா நல்ல விஷயமும் போய் சேரணும். அது போய் சேர்ற மாதிரியும் பேசணும் எதிர்பார்க்குறது. நானும் ஒரு முக்கியமான ஆள். அது ரொம்ப முக்கியமான நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நான் உங்கள்கிட்ட தான் பேசினா மன்னிச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒரு ரசிகனாக என்னோடய வேண்டுகோள் அது. அதுவும் தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி சார். நான் எதிர்பார்க்கல. பெரிய சர்ப்ரைஸ். பிரேம் சாருக்கு நன்றி சார். அந்த பார்த்திங்க சார், அந்த சட்ட மேட்டர் பாத்தியில் விட்டீங்க. ஆமாம், ராஜா சாருக்கு அதாவது ஒருத்தர் நினச்சிட்டு இன்னொருத்தோட வாழ்ந்துட்டு போகிற மாதிரி ராஜா சாரோட இதுக்கு தச்சது இங்கே வந்துச்சு. அந்த மேட்டரை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டீங்க. பட் ஆனாலுமே சார், நீங்கள் நடுவில் திருஷா பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். நானும் வந்ததுலேருந்து திருஷா தான் பார்த்தீங்கன்னு. இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பார்க்கலன்னா அது படைச்சவனுக்கு பண்ணுற துரோகம் நான் நினைக்கிறேன். கடவுளை கேட்டேன், எனக்கு ஏன்ப்பா கண்ணு வச்சுனா அழகான பொண்ணை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பார்க்க தப்பு இல்லைன்னு தோணுது சார். சேரன் சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் நீங்கள் சொன்னதில் ரொம்ப அழகாக இருக்குது. ஆட்டோகிராஃபுங்கிற ஒரு படத்தை, ஆட்டோகிராஃப் என்ன மாதிரியான படம், 96 என்ன மாதிரியான படம்னு அதை நீங்கள் சொல்லும்போது தான் அதோட வேறு யார் சொன்னாலும் இதுவாக இருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரெனியன் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா சொல்லி எங்களுக்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நாங்கள் முடித்து வேறு வண்டி ஏறி கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இந்த 96 அப்படிங்கிற இந்த ட்ரெயின்லேயோ, இல்லை 96 இந்த ஃப்ளைட்லேயோ, இல்லை 96 அப்படிங்கிற இந்த சைக்கிள்லேயோ ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு சுற்றிட்டுருக்க உங்களோட அத்தனை பேருடைய அன்புக்கும் ரசனைக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மற்ற எல்லாமே நம்ம ஜாதி சனங்க தான். எங்களுள்ள பாராட்ட மேடை ஏறி பாராட்டினா அது போதும். நாங்கள் நிறையா பாராட்டிக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் இந்த எங்கள் டெல்லி பிரசாத் சார், இதுக்கு பேமெண்ட் இருக்குது சார். அப்படிலாம் சும்மா சொல்ல முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது 7th என்னது 7th ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸோட அடுத்த ப்ராஜெக்டில் நான் நடிக்க டெல்லி பிரசாத் இயக்கத்தில் படம் பேர் என்ன டெல்லி? சும்மா சொல்லுங்க. துக்ளக். டெல்லி பிரசாத் யார்னா, பாலாஜி தண்ணிதரன் அந்த டீமோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அப்புறம் பிரேம் சாருக்கு சரி. டெல்லி வந்து, டெல்லி பற்றி ஒன்றே ஒன்று சொல்லலாம். இந்தால கட்டி பிடிச்சிட்டு இருட்டில் பாலுங்கிணத்துலேயே குதிக்கலாம். அவ்வளோ நம்பிக்கையான மனுஷன். மணவாடு எனக்கு டெல்லியை ஒரு 8 தெரியும் நினைக்கிறேன். 8 தெரியும் இல்லை, 2011 தெரியும். எங்கள் ஹீரோயின் காயத்ரியோட அந்த மாதிரி. காயத்ரி இவர் தான் வந்து தெருவில் என்ன படிச்சிருந்தது அந்த பொண்ணு, ப்ளஸ் 2 முடிச்சிருந்த பொண்ணை கூட்டு வந்து ஹீரோயினாக்கு 4 இந்த ஆள் தான் ஆக்சுவலாக வந்து. ஸோ அந்த அதிகமாக உங்களுக்கு ஒரு பொண்ணோட சத்தம் உங்களுக்கு கேட்குதா? ரொம்ப மாடர்னாக ஒருத்தங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க தெரியுமா, அவங்க சத்தம் தான் அது. வெரி ஸ்வீட் அவங்க. அண்ட் ஸோ இந்த படத்தை இங்கே அனௌன்ஸ் பண்ணல ரொம்ப சந்தோஷம். அண்ட் வாழ்த்துக்கள் டெல்லிகாரும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பசிக்குது. அடுத்து யார் பேசினா சீக்கிரம் பட்டு பட்டு பேசி முடிச்சிருங்க. பசிக்குது சீக்கிரம்.